ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பராத்தா வெரைட்டி, சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய கேபேஜ் பராத்தா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த கேபேஜ் பராத்தாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறது பார்க்கலாம். கிரேட்டட் கேபேஜ் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்துட்டு மஞ்சப்பொடி, மிளகா பொடி, மேகி மசாலா பொடி, எந்த மசாலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டஃபிங்கில். கசூரி மேத்தி, அஜ்வைன், ஓமம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து அஜ்வைன் போட்டுடுறேன். இதுலேயே இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நல்லா ஒரு ரோஸ்ட் ஆட் வந்து இப்போ இதுலேயே வந்து கேபேஜ் போட்டுடலாம். கேபேஜ் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கண்டா, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த கேபேஜில் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா 1 நிமிஷம் அந்த வதக்கட்டும். இது இப்போ வந்து நல்லா 1 நிமிஷம் வதக்கியாச்சு. நம்ம 4 இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுலேயே வந்து இந்த கசூரி மேத்தி போட்டுருவேன். நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போடுங்கோ, வாசனை நல்லா இருக்கும். இது இருந்தால் இது போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி போடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணல, அது நம்ம வந்து பராத்தா பண்ணுறப்போ போட்டுக்கலாம். முதலே இதில் மிக்ஸ் பண்ணோன்னா சம்டைம்ஸ் அது வந்து வாட்ரியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பராத்தா பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்து கேபேஜ் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து நம்ம போடலை, இப்போ தான் போடுறேன். மேலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் சால்ட்டை. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. நல்லா 2 சைடும் விட்டுடலாமோ. இப்போ வந்து இட்டாச்சு. தோசை தவா சூடு பண்ணி அதில் போட்டுடலாம். இப்போ வந்து தவா நல்லா சூடாயாச்சு, பரோட்டா போட்டுடலாம். லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நல்லா இது குக் ஆகட்டும். நான் இன்றைக்கி அஜ்வைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரா கூட போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு மல்லா திருப்பி பார்க்கலாம். இந்த சைடும் இதே மாதிரி குக் ஆகணும். நல்லா 2 சைடும் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கீ ஆர் பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி கீ யூஸ் பண்ணுறேன் நான். நல்லா 2 சைடும் கீ போட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இதை குக் பண்ணும். நம்ம பராத்தா வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம பராத்தா வந்து இப்போ நல்லா 2 சைடும் குக் ஆயிடுச்சு.
இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சிம்பிளாக பண்ணக்கூடிய நம்ம ஹெல்த்தியான கேபேஜ் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து நல்லா தயிர் இல்லைன்னா எனி பிக்கிள் ஆர் சாஸோடு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த பராத்தாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ, உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க. தேங்க்யூ.